ஹே ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம 5 நேஷ்னல் அவார்டு வாங்கின ஒரு கன்னட படத்தை தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய பேர் நதி சாரமி. இங்கே கௌரி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு 30 வயசாகுதுங்க. கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்லேயும் இவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க. ரொம்பவுமே ரொமான்டிக்கான ஒரு கப்புள்ஸாக இருந்த இவங்க தன்னோட ஹஸ்பண்ட் பிரிவுக்கு அப்புறம் 3 வருஷமாக இடிஞ்சு போன ஒரு வாழ்க்கையை தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு மனசுக்குள்ள சில ஆசைகள்லாம் தோன்றுது. தன்னோட ஹஸ்பண்ட் இருந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு ஆண் இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமும் வருது. அதுக்காக இவங்க சில முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா அங்கதாங்க ஒரு பெரிய சிக்கலே இருக்கு. நம்ம கௌரி கணவரை இழந்த ஒரு பெண்மணியா இருக்காங்க. அதனாலேயே இந்த சமூகத்துல அவங்கள ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம். அவங்க கொஞ்சம் தப்பான பொண்ணாதான் இருப்பாங்க. தனியா வாழ்றாங்க. வீட்டுக்கு எந்நேரம் வேணாலும் போலான்ற மாதிரி கூட வேலை பார்க்கற ஆண்களே சில பேரு கொஞ்சம் தப்பு தப்பாலாம் யோசிப்பாங்க. இப்போ இவங்களுக்கு மத்தியில தான் நம்ம ஹீரோயின் அவங்களோட அடுத்த துணைய தேடிக்கணுங்க. சோ அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் என்ன மாதிரியான பாடலாம் படுறாங்க, இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஆண் இவங்களுக்கு கிடைச்சாரா இல்லையா, இவங்களா போய் எப்படி ஒரு ஆண் கிட்ட அப்ரோச் பண்ணாங்கன்ற எல்லா விஷயத்தையும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது எஃப் ஃபிலிம் பை. படத்துடைய ஓபனிங் சீன்லயே நம்ம கௌரியை காமிக்கிறாங்க. முன்ன சொன்ன மாதிரிதாங்க, கௌரி ஒரு அமைதியான பொண்ணு. கணவரை இழந்த சோகத்துல இருப்பாங்க. ஒரு ஐடி கம்பெனில இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்குன்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்ப நைட்டு தன்னோட வீட்டுக்கும் வராங்க. அவங்க ஹஸ்பண்ட் இருக்கும் போது இவங்க வீட்டுக்கு வரப்போ கரண்ட் இருக்காதுங்க. அந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்கலா ஒன்னா இருப்பாங்க. சில சமயம் கரண்ட் இல்லனா கூட சந்தோஷமா தான் இருக்குன்ற மாதிரிலாம் பேசிப்பாங்க. ஆனா இப்பவும் கரண்ட் இல்லைங்க. சோ முன்ன நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து இப்ப அவங்க ஹஸ்பண்ட் இல்லையே, அப்படி எல்லாம் இருக்க முடியலன்ற ஒரு ஏக்கத்தோட இருக்காங்க. அவங்க வீட்டு ஹாலுக்கு நடுவுல அவங்க ஹஸ்பண்டோட படம் நிறைய இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அந்த படத்துக்கு முன்னாடி எப்பவுமே பூ வைப்பாங்க. அந்த பூ வாடாத மாதிரியும் பாத்துப்பாங்க. பல ராத்திரிகள் இவங்களுக்குள்ள நிறைய ஆசைகள் இருந்தாலும் அதை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டு தூங்குவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னதான் ஆனாலும் அவரு கூட குடும்பம் நடத்திட்டோம், அவர் செத்து போயிருந்தாலும் அவரோட இடத்துல வேற ஒருத்தரை எப்படி பாக்குறது அப்படின்ற ஒரு சென்டிமெண்டலான ஒரு பொண்ணு தாங்க நம்ம ஹீரோயின். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பா வராங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பையன் கூட கல்யாணம் ஆகி அந்த பையன் கூட செத்து போயிருப்பான்ல, அது லவ் மேரேஜா தாங்க இருக்கும். வீட்டை எதிர்த்துதான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அந்த சமயத்துல இருந்து நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மாக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் சுத்தமா ஆகாதுங்க. இப்ப அந்த பையன் இறந்து போனதுக்கு அப்புறம் அப்பப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து அடுத்ததா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிதான் இந்த வாட்டியும் வந்து கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வழங்க போல மறுக்க. இப்ப நம்ம ஹீரோயின் வேலைக்கு வந்தா அவங்களுக்கும் யோசனைகள் வேற ஒரு இடத்துல இருக்குங்க. சரியா வேலை கூட பார்க்க முடியல. இப்ப அப்படியே கடத்தெருல நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு பூவை வாங்குறாங்க. ஒரு பார்க் இருக்கோங்க, அந்த இடத்துல அந்த பூவை வச்சுட்டு தன்னோட ஹஸ்பண்ட் நினைப்பா உட்காந்துட்டு இருக்கும் போது அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி, கடந்த 3 வருஷமாவே நீ ஒரு மென்டல் பிரஷர்ல தான் இருக்க, ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டரை போய் பாரு, அவர் ரொம்ப நல்லாவே உன ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு அப்படின்னு அவங்களையும் ரெக்கமெண்ட் பண்றாங்க. இப்ப அந்த டாக்டரையும் வந்து பாக்குறாங்க. அந்த டாக்டர் நான் ஏன் வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஜாலியா பேசுறாரு. நம்ம ஹீரோயின் நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, நிறைய விஷயங்கள் மைண்ட்ல டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குன்ற மாதிரிலாம் சொல்ல, உங்க ஹஸ்பண்ட் போனதுல இருந்து தானே இந்த பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அந்த டாக்டரும் கேட்க, அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. இப்ப அவங்க ஹஸ்பண்ட் பத்தியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பத்தி சொல்லும் போது மட்டும் அவங்க முகத்துல அப்படி ஒரு சந்தோஷங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த டாக்டர், உங்க ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறம் நீங்க வேற யாரு கூடனா பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க பயங்கரமா ஷாக்கா வராங்க. யோ என்னையா பேசுனுங்கிறா, எவ்வளவு ஃபீல் பண்ணி என் ஹஸ்பண்ட பத்தி சொன்னா, எவ்வளவு சீப்பா கேக்குறேன்ற மாதிரி கேட்க, இல்லம்மா எல்லாருக்கும் வர ஃபீல் தானே, நான் ஒன்னும் நான் இல்ல, ஒருத்தர் போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் கூட இருக்க, நான் என் ஹஸ்பண்ட் இல்லனாலும் அவருக்கு ட்ரூவா தான் இருப்பேன்ற மாதிரி சொல்ல, இங்க பாருமா மனுஷங்களும் நாய் மாதிரி தான், சில பிசிக்கல் நீட் நம்மளுக்கு தோன்றப்பவே எடுத்துக்கணும், அப்படி இல்லனா நம்மளுக்கு மனசளவுல சோர்வு ஏற்படும், வேற சில சிக்கல்லாம் வரதா செய்யும். நீ சொல்ற எல்லா கதையும் பார்த்தா உன் ஹஸ்பண்ட் கூட நீ ரொம்ப ரொமான்டிக்கா இருந்திருக்க, ஆனா உன் ஹஸ்பண்ட் போனதுக்கு அப்புறம் இந்த 3 வருஷம் ஒரு சொட்டு ரொமான்ஸ் கூட உன் வாழ்க்கையில இல்ல. சோ உனக்குன்னு ஒருத்தனை தேர்ந்தெடு, அவன் கூட திரும்பி ரொமான்டிக்கான வாழ்க்கையை தொடரு, அதுதான் இதுக்கான ஒரே சொல்யூஷன்ன்ற மாதிரி சொல்ல. இப்ப ஹீரோயினோட மண்டையெல்லாம் அங்க குழம்புதுங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் வீட்டுல ஒரு வேலைக்காரங்க வேலை செய்வாங்க. அவங்க வேலை செய்யும் போது அங்க இருக்கிற ஒரு ஆஸ்டரும் ஒரு புக்கையும் எடுத்துட்டு வந்து ஒரு கபோர்டு உள்ள வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. என்னதான் உங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிருந்தாலும் அவர் உயிரோட இருக்கும் போது இந்த ஆஸ்டர் தான் யூஸ் பண்ணுவாரு, இந்த புக்கை படிப்பாரு, அதனால இது எப்பவுமே டேபிள்ல தாங்க இருக்கணும், அதே மாதிரி அங்க ஒரு பில்லோ இருக்குங்க, அந்த பில்லோவை எப்பவுமே சைட்ல போட்டுதான் சோஃபால உட்காருவாரு, அதனால அந்த செட்டப் எல்லாம் கலையாம ஹீரோயின் பத்திரமா பாத்துப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் பஸ் ஸ்டாப்ல வந்து அவங்க வேனுக்காக நிக்க, அந்த இடத்துல நிறைய பசங்க அவங்களை சைட் அடிக்க, ஆனா பாபுன்னு ஒரு அங்கிள் மட்டும் சும்மா இருக்காருங்க. அந்த பாபு யாரு அப்படின்றத பின்னாடி வர சீன்கள்ல நீங்களே பாப்பீங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வேலைக்கு வர அங்க தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட டாக்டர் சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்ல, நானே அந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், உனக்கு கண்டிப்பா பிசிக்கலா ஏதாவது ஒரு நீட் தேவைதான் அப்படின்னு இவங்க டிஸ்கஸ் பண்ண, அப்ப இவங்களுடைய பையன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க. அவர் அந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் ஒரு ஆப்பே வந்துருச்சு, இந்த ஆப்ல உங்களுக்கு பிடிச்சமான பையன் கூட நீங்க சாட் பண்ணிக்கலாம், வேணும்னா அவங்க கூட நீங்க ஒன்னாவும் இருக்கலாம், வேணா ட்ரை பண்ணி பாருங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு
ஒரு டேட்டிங் ஆப்பையே ஏத்தி கொடுக்குறாரு. இப்போ நைட்டு திரும்பி தூக்கம் வராம தவிச்சுக்கிட்டு இருக்க அப்பதான் அந்த பையன் ஒரு ஆப் சொல்லியிருப்பார்ல, அந்த ஆப்போட ஞாபகம் வருதுங்க. அந்த ஆப்ல ஒரு அழகான பையன் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாமே சொல்லி ஒரு ஹாய் அனுப்புறாங்க. அந்த பையன் கவிதை மாதிரி ஒன்னு அனுப்புறான். இவங்களும் பயந்து போய் போனை க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் டாக்டர் கிட்டயும் வந்து, சும்மா இருந்த மனசை குழப்பி விட்டீங்க, என்ன நினைச்சா எனக்கே ஒரு மாதிரி இருக்கு, ஒரு ப்ராஸ்டிடியூட் மாதிரிலாம் நான் ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, அடே என்னமா இந்த விஷயத்த கூட புரிஞ்சுக்க மாட்டியா, இங்க பாரு வெண்டக்கா, இதை பச்சையாவும் சாப்பிடலாம் சமைச்சோ சாப்பிடலாம், ஆனா சாப்பிட்டாதான் பசி தீரும், இல்ல சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடுப்புல வேக விட்டேன்னு வைக்க தீஞ்சு போயிடும், உன் வாழ்க்கை தீயணுமா இல்ல பசிய தீர்த்துக்கணுமா நீயே யோசின்ற மாதிரி சூதனமா சொல்லி விட்டுறாருங்க. இப்ப வழக்க போல ஒரு பூ வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பார்க்ல ஒரு பெஞ்சில உட்காந்துட்டு அந்த பூவை மறந்துட்டு அங்கிருந்து மெய் மறந்து எழுந்துக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம பாபு வந்து அந்த பூவை நம்ம ஹீரோயின் கிட்ட நீங்க மறந்து வச்சுட்டு போயிட்டீங்கன்ற மாதிரி கொடுத்துட்டு கேஷுவலா கிளம்பிடுறாரு. இப்ப இந்த பாபுவுடைய வீட்டுல காமிக்கிறாங்க, இவர் சரியான லூசுங்க, கொண்டாட்டியே ஒழுங்கா பாத்துக்க தெரியல, ஏன்பா அப்படின்னு கேட்டா அவங்க கிராமத்து பொண்ணா, இவங்களுக்கு ஒரு மாடர்ன் பொண்ணு வரணும்னா நினைச்சிருப்பாரு, கிராமத்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால வாழ்க்கையே வெறுத்துதான் வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. அவங்க என்னதான் வித்தியாசமா சமைச்சாலும் வீட்டை டெக்கரேட் பண்ணாலும் சுத்தமா அதை பத்தி டாபிக்கே எடுக்க மாட்டாரு. ஆனா நைட் ஆனா மட்டும் தன்னோட பொண்டாட்டி அவருக்கு தேவைப்படுங்க. இப்படி எத்தனையோ வீடுகள்ல எத்தனையோ புருஷம் பொண்டாட்டி இருக்கதா செய்யறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு பையனுக்கு மெசேஜ் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த பையனும் ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட, இவங்களுக்கும் அந்த நைட்டு சமயத்துல ரொம்ப பரபரப்பாயிடுதுங்க. அங்கங்கன்னு சுத்த வேணாம், பேசாம வீட்டுக்கே கூட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரியும் முடிவு பண்றாங்க. தன்னோட ஃப்ரெண்டு கிட்டயும் சில பல ஐடியாவெல்லாம் கேக்குறாங்க. இப்ப அந்த பையனும் அங்க வராங்க, அவனை தன்னோட கார்லயே பிக்கப் பண்ணிக்கிறாங்க. அவங்க கிட்ட என்ன பேசுறதுன்னு கூட தெரியாம இப்ப வீட்டுக்கும் கூட்டு போறாங்க. சோஃபால உட்கார வைக்கிறாங்க, அங்க டேபிள்ல இருக்கிற சில மேகசீன் எல்லாம் எடுத்து அந்த பையன் படிக்கிறாங்க. இவங்களுக்கு தன்னோட ஹஸ்பண்டோட ஞாபகம் வருது, அதை கீழே வைக்க சொல்றாங்க. அங்க இருந்து அவங்களோட ரூமுக்கு கூட்டு போறாங்க. இந்த பையனும் பக்கத்துல நெருங்கி வந்து இவங்களை பெட்ல உட்கார வைக்க திரும்பி இவங்களுக்கு ஹஸ்பண்டோட ஞாபகம் வருது, பெட்லாம் வேணாம்னு சொல்லி கீழே பாய போடுறாங்க. இது எல்லாமே அந்த பையனும் அங்க புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க மனசளவுல உங்க ஹஸ்பண்ட் தான் இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்படிப்பட்ட பொண்ணு கூட என்னால ஒன்னா இருக்க முடியாது, சாரின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப திரும்பி அதே டாக்டர், நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு நான் ஒரு பையன் கிட்ட நெருங்கி இருக்கலாம் தான் போனேன், ஆனா என்னால முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னமா நீ பொண்ணு, மனசுக்கு பிடிச்சவங்க கூட தான் நம்மளால ஒன்னா இருக்க முடியும், இது ஒரு ஃபீல்மா அப்படின்ற மாதிரி அந்த டாக்டரும் அட்வைஸ் பண்ண, மனசுக்கு பிடிச்சவங்கள நான் எங்க இருந்து தேடுறது, அதான் என்னோட ஹஸ்பண்ட் போயிட்டாருன்னு சொல்லி ஒரு காலை பொழுதுல உங்க வாக்கிங் போயிட்டே இருக்கும் போதும் எப்பவுமே நம்ம ஹீரோயின் நடந்து போனா நாலஞ்சு பேர் திரும்பி பார்ப்பாங்க, ஆனா அங்க நம்ம பாபு நடந்து போறாருங்க, நம்ம ஹீரோயினை சேஸ் பண்ணி போறாரு, நம்மளையே திரும்பி பார்க்காத ஒரு ஆளா இருக்காருன்னு சொல்லி பாபுவை ஓரளவுக்கு நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. இப்ப அதே பாபுவை ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஓரத்துலயும் பாக்குறாங்க, என்னதான் அவங்களை சுத்தி நாலஞ்சு பேர் பாத்துக்கிட்டு இருந்தாலும் இவங்களோட எண்ணெல்லாம் பாபு மேல தாங்க இருக்கு, ஆனா பாபு சுத்தமா நம்ம ஹீரோயினை கண்டுக்க மாட்டாரு. இப்போ அதே பாபுவை அடுத்த நாள் பார்க்லயும் பாக்குறாங்க, நம்மளே போய் பேச ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அந்த பெஞ்சில இருந்து பூவை கொண்டு வந்து கொடுத்தீங்களா அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி பேச்சு போட ஆரம்பிக்கிறாங்க. பாபுக்கு பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும்லாம் தெரியாதுங்க, அவரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தயங்கி பேச ஒரு கட்டத்துல கையெல்லாம் குலுக்கிட்டு என் பொண்டாட்டி வீட்டுல தனியா இருப்பா நான் கிளம்புறேன்னு சொல்லி நம்ம பாபுவும் அங்கிருந்து ஓடிடுறாரு. அதுக்கப்புறம் வர நாட்கள் எல்லாம் வழியில எப்பப்பெல்லாம் நம்ம பாபுவை பாக்குறாங்களோ அப்பப்பெல்லாம் ஒரு ஹாய் காமிக்கிறது வழியில பார்த்தா பேசுறதுன்ற மாதிரி நம்ம ஹீரோயினோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறுதுங்க. அந்த மாற்றமும் சந்தோஷமும் நம்ம ஹீரோயினோட ஃபேஸ்லயே தெரிய ஆரம்பிக்குது. இதே சந்தோஷத்தோட ஆபீஸுக்கு வந்தா, நான் முன்ன சொன்னல கணவர் இல்லாத பெண்ணா இருந்தா கண்டிப்பா நாலஞ்சு பேரு இல்ல தப்பான விஷயத்துக்கு அப்ரோச் பண்ணுவாங்கன்னு அப்படி ஒருத்தர் வந்து, நீங்க ரொம்ப நாளா தனியா தான் இருக்கீங்க, உங்களுக்கு எதனா தேவை இருக்கும்ல அது என் கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி அப்ரோச் பண்ண, இவங்களுக்கு சம கோவம் வருதுங்க. பட் அதெல்லாம் பெருசா வெளியே காட்டிக்காம அங்கிருந்து சமாளிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப நைட்டு வழியில நம்ம பாபுவை பாக்குறாங்க, பாபு கூட பேசிக்கிட்டே வராங்க, நம்ம பாபுவும் வீட்டுக்கு வராரு. அவங்க வீட்டுல அவங்க ஒய்ஃப் நிறைய படங்களை மாட்டி பூச்சட்டி எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க, ஆனா இதெல்லாம் அவருக்கு சுத்தமா பிடிக்கலைங்க. இங்க என்னோட ஹெல்மெட் வைக்கிற இடம், இதுல போய் பூச்சட்டியை வச்சு அதை உடைக்க வச்சிட்டியன்னு சொல்லி அப்ப கூட தன்னோட மனைவியை திட்டதாங்க செய்யறாரு. இப்படிதாங்க நிறைய ஆம்பளைங்க வீட்டுக்குள்ள ஒரு மாதிரியும் வெளியே இருக்க பெண்கள் கூட ஒரு மாதிரியும் இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் ரொம்ப மாறிட்டாங்க. என்ன மாறிட்டாங்கன்னு கேக்குறீங்களா, எப்பவுமே அவங்க ஹஸ்பண்டோட படத்துக்கு முன்னாடி பூ வைப்பாங்கல்ல, அவங்க கடந்த சில நாட்கள்ல பூவை வைக்கலைங்க, பழைய பூ இப்போ வாடி போய் கிடக்கு, அதை வேலைக்காரங்க சொல்லி கவனிச்சு அவங்களும் துடிச்சு போறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு புரியலன்னா என்ன பண்ணுவாங்க, வழக்கம் போல டாக்டர் கிட்ட வந்து இந்த கதையை சொல்ல, ஏமா நீ போயிட்டு இருக்க ரூட் கரெக்டா தான் இருக்கு, இப்ப உனக்கு தேவையான விஷயத்த அந்த பாபு கிட்ட ஓபனாவே கேட்டு அப்படின்னு அவரு ஒரு ஐடியா கொடுக்க, இப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப பயப்படுறாங்க. நம்ம பாபுக்கும் கால் பண்றாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் இல்ல கேட்கணும், நீங்க ஃப்ரீயான்ற மாதிரி கேட்க சொல்லுங்க, இல்ல அது எப்படி கேக்குதுன்னு தெரியல, ஐயோ சொல்லுங்க நான் தானே, இல்ல நான் வாட்ஸ்அப்ல சொல்லவா அப்படின்ற மாதிரி வாட்ஸ்அப்லயும் டைப் பண்ண பாக்குறாங்க. பட் இருந்தும் அவங்களுக்கு தைரியம் இல்லைங்க, எப்படியோ தைரியத்தை எல்லாம் வர வச்சுக்கிட்டு என்னுடைய பிசிக்கல் ரீதியான டிசைரை போக்குறதுக்கு உங்களால உதவ முடியுமான்ற மாதிரி கேட்க, இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. என்ன பார்த்தா எப்படி இருக்கு, என்ன போய் இந்த மாதிரி விஷயத்த கூப்பிடுறாளே, எனக்கு ஆல்ரெடி ஒரு மனைவி வேற இருக்காங்க, அவ கூட பழகுனதே தப்பா போச்சேன்ற மாதிரி நம்ம பாபு ரொம்ப பதறி போயிடுறாரு. அந்த நொடியில இருந்து நம்ம ஹீரோயினை அவாய்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் சமயம்
செம்மையாக சரக்கடிச்சிட்டு தன்னோட ஃப்ரெண்டுகிட்டையும் நம்ம ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாரு. இப்போ திரும்பி நம்ம ஹீரோயின் டாக்டர் கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லி இதனால் எனக்கு அவமானமாக போயிடுச்சு, அவர் என்னை அவாய்ட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாருன்ற மாதிரி புலம்புவோ புலம்புன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதே கோபத்தோடு நம்ம ஹீரோயினும் ஆஃபீஸுக்கு வர அங்கே ஒரு மீட்டிங் நடக்குதுங்க. மீட்டிங் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, நம்ம ஹீரோயின் கிட்ட கூட தப்பாக அப்ரோச் பண்ணியிருப்பாரு, அவர் அந்த இடத்துக்கு வந்து வழக்கம் போல் நம்ம ஹீரோயினை தொட்டெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. உன்னோட தேவையை என்கிட்ட சொல்லு, நான் தான் இருக்கேன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க இவங்களுக்கு சம காண்டா எடுத்துங்க. அந்த இடத்துல கதவை திறந்து அங்கே நாலு பேர் கேட்குற விதமா, யோ புருஷன் இல்லாத ஒரு பொண்ணு தனியாக இருந்தா போதுமே, வலிஞ்சிக்கிட்டு வந்துடுவீங்களே, நான் கேட்டேன் உன வந்து பேச சொல்லி, என்னோட தேவை என்னன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன், நீ மூடிக்கிட்டு போயான்ற மாதிரி கத்த அவருக்கு அங்கே அவமானமாக போயிடுதுங்க. இந்த மாதிரியான ஆண்களுக்கெல்லாம் இது தாங்க முடிவு. நாட்கள் போகுது, நம்ம பாபுவும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை அவாய்ட் பண்ணிக்கிட்டு அவங்க காலை கூட எடுக்காம ரெண்டு பேரும் பேசிக்காம தான் இருக்காங்க. ஒரு நாள் ராத்திரி இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவர்கிட்ட மனசை விட்டு பேசுறாங்க, நான் கேட்ட விஷயம் உங்களுக்கு பிடிக்காம போகலாம், அதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கட் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவரோட பைக்கிலையும் ஏறிக்கிறாங்க. இப்போ பாபு தன்னுடைய வீட்டுக்கு வராரு, தன்னோட மனைவி கிட்ட எப்பவும் போல மூஞ்ச காட்டிட்டு நைட்டு சமயம் ஆனதுக்கு அப்புறம் தன்னோட மனைவி பக்கத்துலயும் வராரு. அவங்களும் நம்ம பாபுவை முதல் வாட்டி அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஏன் வேணாம், இத்தனை நாள் சொன்னதே இல்லையே, அதான் இப்ப சொல்றேன் எனக்கு வேணாம், பொண்டாட்டினா என்ன நினைச்சுட்டு இருக்க, சண்டை போடுவ, அசிங்கப்படுத்துவ, ஆனா நைட் ஆனா மட்டும் இந்த விஷயத்துக்கு கிட்ட வந்துடுவ. ஏண்டா டேய், உனக்கு மத்த எல்லா விஷயத்திலயும் சிட்டி பொண்ணு வேணும், ஆனா இதுக்கு மட்டும் கிராமத்து பொண்ணு வேணுமா, முடியாது, தூங்கதாதான் தூங்கு இல்லைன்னா வெளியே போன்ற மாதிரி அவங்க தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இது நம்ம பாபுவோட ஈகோவை பயங்கரமா டச் பண்ணிடுதுங்க. அதே நேரம் நம்ம ஹீரோயினான கௌரி கிட்ட இருந்து பாபுக்கும் மெசேஜ் வர அங்கதான் அவரோட மைண்ட் டைவர்ட் ஆகுது, கௌரி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் நம்ம கௌரியை மீட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பார்க்குங்க கூப்பிட அதுக்குள்ள நம்ம பாபுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துடுதுங்க. கௌரியும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அழுத்து போயிடுறாங்க. அந்த நேரத்துல நம்ம கௌரியோட மாமனார் கிட்ட இருந்து ஒரு கால் வருதுங்க, அவரு தன்னோட வீட்டுக்கு வந்திருக்காரு. நம்ம கௌரியும் வீட்டு முன்னாடி மாமனார் நிக்கிறாருன்னு சொல்லி தன்னோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்ப அவங்க மாமனாரையும் உள்ள கூட்டு வராங்க, ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சாப்பாட்டையும் ரெடி பண்றாங்க. அவங்க மாமனாரும் உள்ள மூஞ்செல்லாம் கழுவிட்டு பீரோவை திறந்து பார்த்தா அதுல அவருடைய இறந்து போன பையனோட சட்டையை கோட்டு முறக்கொண்டு எல்லாமே அப்படியே இருக்குங்க. என்னடா இன்னும் எல்லாத்தையும் வச்சிருக்காளே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டே கண் கலங்கவும் செய்யறாருங்க. நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றப்போ அதை நாங்க எதிர்த்தோம், ஒரு வாட்டி கூட இந்த இடத்துல வந்து உங்களை பார்க்கவே இல்லை, ஆனா இப்பதான் புரியுது என் பையனை நீ எப்படி லவ் பண்றன்னு சொல்லி. அவனை உயிருக்கு உயிரா நினைச்சதுனால்தான் அவன் இறந்து போனதுக்கு அப்புறமும் அவன் ஞாபகத்தோடய அவனோட சட்டையெல்லாம் இன்னும் வச்சிருக்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் இந்த இடத்துல இருந்து நல்லா இருமானு சொல்லியும் கிளம்புறாரு. இப்ப திரும்பி நம்ம ஹீரோயினோட மனசு குழப்பமாகுதுங்க. என்னடா இவரு வேற வந்து இப்படி சொல்லிட்டு போறாரு, நம்ம பாபு கூட குஞ்சு கொலாவிக்கிட்டு இருக்கோம், நம்ம தப்பு பண்றோமா சரியாதான் இருக்கமான்ற மாதிரி டீப்பா யோசிக்கிறாங்க. இப்ப பாபு ஒரு பிசினஸ் மீட்டுக்காக நான் ஒரு நாள் வெளியே போறேன் அப்படின்ற மாதிரி தன்னோட வைஃப் கிட்ட எப்பவும் போல மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசிட்டு அவருடைய ட்ரெஸ் அவரே பேக் பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புறாரு. ஒரு கட்டத்துல இவரு ஆபீஸ்ல இருக்கும் போது நம்ம ஹீரோயின் கால் பண்றாங்க, இவரும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும், அன்னைக்கு நீங்க என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, அதுக்கான பதில் இப்ப சொல்றேன், எஸ் நம்ம ஒன்னா இருக்கலான்ற மாதிரி சொல்ல, இல்லைங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ன்ற மாதிரி அவங்க பார்க்குக்கு கூப்பிட. இப்போ அவரும் ரொம்ப குதூகலமா பார்க்குக்கு போறாரு. என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டேன் இன்னைக்கு வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லி நேரம் உங்க வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயினோ அவங்க மாமனார் வந்துட்டு போன விஷயமோ அவர் சொன்ன வார்த்தைகளையோ அங்க நம்ம பாபு கிட்ட சொல்றாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாம நைட்டு வரைக்கும் அந்த பார்க்லயே உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப டைம் ஆகுதுங்க. நம்ம பாபுவே இப்ப என்னங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, வாங்க வீட்டுக்கே போவோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, உறுதியா தான் சொல்றீங்களா, கண்டிப்பா சொல்றேன் வாங்கன்னு சொல்லி அங்கிருந்து பைக்ல அவங்க வீட்டுக்கும் கூட்டு போறாங்க. இப்ப தன்னோட வீட்டுக்கு வந்தும் அந்த மௌனங்கள் தொடருதுங்க. நம்ம பாபு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயினை அப்ரோச் பண்ணி வராரு. ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாகி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வருதுங்க. முக்கியமா இவங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா இருந்திருப்பாங்கல்ல, அந்த ரூம்ல அதே பெட்ல தாங்க நம்ம பாபு கூடயும் இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க, நம்ம பாபு வெளியே வந்து சிகரெட் பிடிச்சுக்கிட்டே இருக்கும் போதும் அவருக்குள்ள நிறைய சிந்தனைகள், நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி நிறைய ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே வெளியே வந்து பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டோட போட்டோஸ்லாம் நிறைய மாட்டி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும் போதும் ஒரு ஸ்டேஜில் நம்ம பொண்டாட்டியும் நம்மளோட போட்டோஸை இப்படிதானே வீட்டில் மாட்டி வச்சா அப்படின்னு நினைக்கிறாரு. பக்கத்தில் நிறைய பூச்சட்டிகள்லாம் இருக்குங்க. அதை பார்க்கும் போதும் தன்னோட பொண்டாட்டி பூச்சட்டியை உடைச்சதும் அவங்கள கஷ்டப்பட்டுனது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிறாரு. அந்த இடத்துல இந்த மாதிரியான நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது நம்ம பண்ணது ஒரு பெரிய தப்புன்னு சொல்லி. இப்போ இந்த தப்பை உணர்ந்து தன்னோட மனைவி கிட்டேயும் வராரு. இதுக்கப்புறம் நம்ம மனைவிக்கு உண்மையாக இருக்கணும், உண்மையான காதலை கொடுக்கணுன்ற மாதிரி நினைச்சு
நினைச்சு அவர் பின்னாடி வந்து தன்னோட மனைவியை ஹக் பண்றாரு. என்ன திடீர்னு எவ்வளவு பாசன்ற மாதிரி அவங்களுக்கும் ஒன்னும் புரியலைங்க. இப்ப கட்டி புடிச்சுக்கிட்டு தான் பண்ண தப்பெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு பாபுவும் கதறி அழுக, அவங்க மனைவியும் அவங்க கஷ்டத்தை நினைச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம பாபுவோட வாழ்க்கை கிளியர் ஆயிடுதுங்க. இப்ப நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க, அவங்க அப்படியே காலையில எழுந்துக்கிறாங்க. அவங்களுக்கு வேணும்னு நினைச்ச ஒரு விஷயம் இப்ப கிடைச்சிருதுங்க. அதனால அவங்களுடைய கேரக்டரும் அங்க மாறுது. வெளியே வந்து அந்த ஆஸ்டரை எடுத்து அங்க இருக்க மேகசினையும் எடுத்து ஒரு கபோர்டுல வைக்கிறாங்க. அங்க இருக்க பில்லவை சரி பண்றாங்க. இதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட படத்துக்கு பூ வைக்க வேணாம் அப்படின்ற மாதிரியும் முடிவு பண்றாங்க. எப்பவுமே மூடி இருந்த ஸ்கிரீனு அந்த இடத்துல திறக்கிறாங்க. இந்த உலகத்தை பார்த்து ரசிக்கிறாங்க. சோ அவங்க அந்த இடத்துல தன்னோட ஹஸ்பண்டை மறந்ததாகவும் தனக்கு பிடிச்சமான புது வாழ்க்கைய இதுக்கப்புறம் சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. சில விஷயம் சரியா இருக்க மாதிரியும் இருக்கும், சில விஷயம் தப்பா இருக்கிற மாதிரியும் இருக்கும். எனக்கும் அந்த மாதிரியான கருத்துக்கள் சில இருந்தாலும் உங்களுக்கு என்ன தோணுச்சு, நம்ம ஹீரோயின் பண்ணதும் சரி அந்த பாபு பண்ணதும் சரி அது சரியா தப்பா அப்படின்றது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வாங்க கமெண்ட் செக்ஷனுக்கு வாங்க, ஒரு பெரிய விவாதத்தையே பண்ணுவோம் இந்த படத்தை பத்தி.